ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சிந்தனா சமையல். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்காக நான் ரெடி பண்ண அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். ரொம்பவே சூப்பராக காலையிலேயே பூஜை ரூமெல்லாம் வந்து நீட்டாக தொடச்சி அலங்காரம் பண்ணியாச்சு பூ வச்சு. அதே போல் பாத்திரம் எல்லாமே, சாமி பாத்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா முதல் நாளே நல்லா கழுவி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். நல்லா இப்போது விளக்குக்கெலாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. வீடெலாம் பார்த்திங்கனாக்கா நீட்டாக கூட்டி தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து இன்றைக்கி விரதம் அப்படிங்கிறதுனால சாப்பாடும் சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன், நிறையாலாம் செய்யலை. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க, அதனால் அவங்களுக்கும் கொடுக்குறதுக்காக கொஞ்சம் சிம்பிளாகவே செஞ்சாச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன். சாதம் கொஞ்சம் வச்சுருந்தோம், அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு மீதி இருக்குது. அடுத்து ரசம் இருக்குது, பருப்பு ரசம் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அவ்வளோதாங்க, இது எல்லாமே மதியானத்துக்கு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா அப்பம் செய்கிறதுக்காக பச்சரிசி எடுக்கலான்ட்டு வந்தேன். இனிமேல் அரிசியெலாம் ஊற வச்சு ரெடி பண்ணணும். இதை பாருங்கள், சூப்பராக அப்பம் ரெடியாக இருந்தது, ரொம்பவே சாஃப்டாக வந்திருந்தது. நல்லா ஒரு சூப்பராக நெய் அப்பம் வந்து ரெடி பண்ணியாச்சு, ரொம்பவே சாஃப்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் அதை ட்ரை பண்ணேன், ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வாசல் நல்லா தொடச்சிட்டு கோலம்லாம் அழகாக போட்டாச்சு. ஏன்னா எல்லாமே விளக்கேற்றதுக்கு முன்னாடி ரெடி பண்ணுவதுக்காக சீக்கிரமாகவே போட்டுட்டேன். கோலமும் நல்லா அழகாக போட்டாச்சு. அடுத்து விளக்கேற்ற வேண்டியது தான், கரெக்டாக டைம் பார்த்துட்டு விளக்கேற்றணும். எப்படி திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றிடுவாங்களோ அதுக்கப்புறமா தான் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டு விளக்கேற்றணும், அதுக்காக காத்திருந்தோம். அதே போல் பார்த்திங்கனாக்கா நிலை கதவு எல்லாம் துடைச்சி அலங்காரம் பண்ணி பூ மாலையெல்லாம் கட்டி வச்சுட்டேன். இப்போது கரெக்டாக விளக்கும் ஏற்றியாச்சு. பூஜை அறையில் பார்த்திங்கனாக்கா ரெண்டு அகல் விளக்கும் ஏற்றி குத்து விளக்கும் ஏற்றி வச்சுருந்தேன். அதே போல் காமாட்சி விளக்கு ரெண்டு விளக்குமே ஏற்றி வச்சுருந்தேன். அதே போல் சாமிக்கு நான் செஞ்ச அப்பத்தையும் சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இது வந்து கிச்சனில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருந்தேன், அதான் இது. அப்புறம் ஹாலில் ஒரு விளக்கு வச்சுருந்தேன். எல்லாமே பார்த்திங்கன்னா கிழக்கை பார்த்த மாதிரி இருக்கணும் தீபம், அந்த மாதிரி தான் நம்ம எப்போதுமே விளக்க வைக்கணும், அதுதான் ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வாசலில் அலங்காரம் பண்ணது தான், ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ பாருங்கள், லைட் இல்லாமல் காமிக்கிறேன், லைட் ஆஃப் பண்ணிவிட்டு. ரொம்பவே அழகாக இருந்தது. என் பாப்பாவும் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணால், அவளும் நானும் விளக்கேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூடவே இருந்தா. அதே போல் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம இதை பற்றின விஷயங்களை சொல்லி கொடுத்தோம்னாக்க அவங்க நம்ம கலாச்சாரத்தை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அவளும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தா. அப்புறம் பால்கனியிலலாம் விளக்கு ஏற்றிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நம்ம வந்து விளக்கு ஏற்றது பார்த்திங்கனாக்கா சுத்தமான நல்லெண்ணெயில் தான் விளக்கு ஏற்றணும். ஐந்து கலந்த தீப எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் எப்படின்னு தெரில, ஆனால் நல்லெண்ணெயில் விளக்கேற்றுறது தான் ரொம்ப நல்லது. நல்லா ஒரு மங்களகரமாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது தான் வாங்கிட்டு வந்தாங்க, இந்த பொரி புருண்டை பழங்கள் எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையும் அதுக்கப்புறமா வச்சு அவங்களும் வந்ததுக்கப்புறம் திரும்பி ஒரு வாட்டி சாமி கும்பிட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது, குடும்பத்தோடு நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நல்லா அந்த விளக்கு எரியும் போது அதோடய மனம், நல்லெண்ணெயோட மனம், அதே போல் நம்ம அந்த ஊதுபத்தி இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கொடுக்கும். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.